ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சின்னாலபட்டி சிட்டூஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான, கலர்ஃபுல்லான, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பப்பாளிப்பழ லட்டு. இதை எப்படி பண்ணலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பப்பாளி லட்டுக்கு நான் வந்து ஒரு பப்பாளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து இதை அரைக்கத்தான் போகிறோம். இருந்தாலும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா நம்ம அரைக்கிறது நல்ல ஈஸியாக சீக்கிரமாக அரைஞ்சிடும், நல்லா நைஸாகவும் அரைஞ்சி வந்துடும் நம்மளுக்கு. அதனால தான் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் வந்து பப்பாளி பழத்தை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அடுத்தது நம்ம லட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனை அடுப்பில் வச்சு அது நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து பப்பாளிப்பழம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பப்பாளிப்பழம் அரைச்சதில் எனக்கு வந்து 2 கப்பு பியூரி கிடச்சிருக்குது. இப்போ வந்து இதை வந்து 1 கப்பை எடுத்துப்போம். அடுத்த 1 கப்பு இன்னொரு கப்பையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது 2 கப்பு பப்பாளிப்பழம் பியூரி எடுத்துருக்குறோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி இதில் இருக்கிற இந்த தண்ணி பதமெல்லாம் போகட்டும். அந்தளவுக்கு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் குயிக்காக போயிட்டு அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வந்து ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தெரிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் இதை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். நான் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக இதை செஞ்சுக்கணும். இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் கூட அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா நம்ம லட்டு பண்ணுறதுனால லட்டில் வந்து பீசஸ் இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நல்ல பேஸ்ட்டாக, நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளவோ லட்டுக்கள் சாப்பிட்ருப்போம். கடலை மாவு வச்சு பூந்தி பண்ணி லட்டு, ரவா லட்டு, அவல் லட்டு, எல்லா லட்டுமே சாப்பிட்ருக்கோம். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக கூட நம்ம பண்ணிடலாம். பப்பாளி பழம் மட்டும் வீட்டில் இருந்தால் போதும். நம்ம டக்குன்னு அரைச்சதும் ஒரு 10 நிமிஷம் இந்த லட்டுவை நம்ம ரெடி பண்ணிடலாம். பப்பாளி பழம் நல்லா கொதித்து வெந்திக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். லட்டுக்கு தேவையான சர்க்கரை 1¼ கப் சர்க்கரை. ஏன்னா பழத்துலேயும் இனிப்பு இருக்குது இல்லைங்களா, அதனால 1¼ கப் சர்க்கரை நான் சேர்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கூட அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1¼ கப் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு சர்க்கரை சேர்த்ததும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாகும். தண்ணியாகி அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிக்கும். நேச்சுரல் கலர்லேயே நல்ல கலர்ஃபுல்லான, நல்ல டேஸ்டியான லட்டு இது. சம்மர் சீசனில் பப்பாளி பழமும் நல்ல சீசனாக தான் இருக்குது. நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சர்க்கரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நமக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு வரணும். இது கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கை விட்டிங்கன்னா நல்லா தெரிக்க ஆரம்பிச்சிடும். டெக்ஸ்டரே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டோன்னா தான் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பப்பாளி பழ லட்டுக்கு வந்து நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டோம்னா நமக்கு டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வெள்ளச்சக்கரை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, வெள்ளச்சக்கரை சேர்க்குற இடத்துல நம்ம எப்போவுமே வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்தோம்னா தான் நமக்கு அந்த இனிப்பை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரையில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு கொப்பரை துருவல், டெசிக்கேட்டட் கோகோனட் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கொப்பரை துருவல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பப்பாளி பழம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு டெசிக்கேட்டட் கோகோனட் எடுத்துக்கோங்க. இந்த கொப்பரை துருவலையும் இந்த ஸ்டேஜில் நல்லா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதும் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த லட்டு மிக்சரில் சேர்த்துக்கலாம். பருத்துருவல் சேர்க்கும்போது லட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெறும் பப்பாளி பழம் மட்டும் சேர்க்குறதுக்கு பதிலாக இதுவும் சேர்க்கும்போது இன்னும் கூட நல்லா லட்டுவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் சர்க்கரைக்கு பதில் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துக்கலாம்.
அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் நேரத்தில் நமக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு ரெடி ஆயிடும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ஃபுல்லில் வச்சிங்கன்னா பப்பாளி பழம் நல்லா தெரிக்கும், அப்புறம் நீங்கள் லட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே செய்யுங்க. பாருங்கள் நல்லா இதெல்லாம் பண்ணி இந்த தண்ணி எல்லாம் நல்லா சொல்லி எல்லாமே இன்னும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏலக்காய்க்கு உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கணும், கொஞ்சம் சேர்த்தேக்கணும், நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த ஏலக்காய்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பப்பாளி பழ லட்டு செய்கிறதுக்கான பதம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது. இதை இப்படியே நம்ம கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொஞ்சம் கட்டியாக நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு அந்த பதம் கரெக்டாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் நல்லாவே சுண்டி நல்லா நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு நல்ல பதமாக வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பப்பாளி பழ லட்டு ரெடி. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லட்டுக்கு ரெடி பண்ண மிக்சர் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து இது வந்து நமக்கு நல்ல லட்டு பிடிக்கிறதுக்கு நல்ல ஷேப் கிடைக்கும், நல்ல ஈஸியாக பண்ணிடலாம். அழகாக லட்டு பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் லைட்டாக டிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பப்பாளி பழத்தில் இருக்கிற கலரே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கையிலேயே அப்படி ஒட்டியிருக்கு. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கலர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டியதே இல்லை. நமக்கு இதில் இருக்கிற கலரே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பப்பாளி பழ லட்டு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு நல்ல கலர்ஃபுல்லாக. இதே நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். பப்பாளி பழம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்க மேக்ஸிமம் பப்பாளி பழத்தை அப்படியே கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ ஸ்வீட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க பப்பாளி பழம் சாப்பிட்டா நமக்கு போதும். அதனால் நீங்களும் இதே மாதிரி இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.